ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்பிங் பிளாக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் டி நகரில் இருக்க சரவணா செல்வரத்னமுடைய ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். அந்த கடையில் இருக்க எல்லா செக்ஷனுடைய பிளாக் பார்க்க போகிறதுல ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு செக்ஷன் ஃபேன்சி ஐட்டம் செக்ஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த கடையில் எனக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்க மாதிரியும் தெரியல, அஃபோர்டபுளான ப்ரைஸும் இல்லை. பட் நான் ஃபேன்சி ஐட்டம் செக்ஷன் விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்தது, ப்ரைஸும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுக்காக நான் ஒரு சின்ன பிளாக் எடுத்திருக்கேன், ரொம்ப சின்ன பிளாக் தான் இது. சென்னையில இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியாம இருக்காது, நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணிருப்பீங்க. இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த செக்ஷன்ல ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா பாக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது கிளச்சஸ் இருக்கிற சைடு, எல்லாமே பிரஸ்ஸிங் கிளிப் இந்த மாதிரி கிளச்சஸ் தான் வச்சிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ரேட் வந்து காமிக்க ட்ரை பண்ணிருக்கேன். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 5 ரூபீஸ்ல இருந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரஸ்ஸிங் கிளிப் எல்லாமே 5 ரூபீஸ்ல இருந்து இருந்துச்சு. அந்த 5 ரூபீஸ்க்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருந்தது, அவ்வளவுதான். ஒவ்வொரு கிளச்சஸும் ஒவ்வொரு டிசைன்ஸும் நிறைய வச்சிருந்தாங்க. ஒரு 2 ரேக் ஃபுல்லாவே கிளச்சஸ் தான் இருந்தது. இது பாத்தீங்கன்னா 8 ரூபீஸ் போட்டிருக்கு. இந்த கிளிப் பாத்தீங்கன்னா 6 ரூபீஸ். எல்லாமே ஸ்டார்டிங்க 5 ரூபீஸ் 6 ரூபீஸ் அந்த ரேஞ்சஸ்ல தான் இருந்தது, கொஞ்சம் அஃபோர்டபுளா தெரிஞ்சிச்சு எனக்கு. இதுவுமே 8 ரூபீஸ் தான். இந்த கிளிப் தான் பாத்தீங்கன்னா ஒரு அட்டையும் 30 ரூபாய் 40 ரூபாய் அந்த ரேஞ்சஸ்ல இருந்தது. அந்த ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா குவாலிட்டி அவ்வளவா கரெக்டா இல்ல. ஒரு 60 ரூபாய் 50 ரூபாய் ரேஞ்சஸ்ல பாக்கும்போது ஓரளவுக்கு குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. அந்த கிளிப் பாத்தீங்கன்னா ஈச் வந்து 11 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பிரஸ்ஸிங் கிளிப்ல ஒரே டிசைன்ல கலர் மட்டும் வேறி அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. இந்த பிரஸ்ஸிங் கிளிப் பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்ல 12 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரேட் 18 ரூபாய். 18 ரூபாய்க்கு கண்டிப்பா வாங்கலாம், குவாலிட்டியும் ஓகே அந்த ரேஞ்சஸ்ல தான் இருந்தது. கலர்ஸ் அப்புறம் பிளாக் கலர் அது போல இருந்துச்சு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பாபி பின்லாம் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு டிசைனுக்கு ஏத்த மாதிரி ரேட்டும் டிஃபர் ஆச்சு. அதுக்கு மேல நம்ம போனிடெயிலுக்கு போறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த கிளிப் தான் வச்சிருந்தாங்க. அதனுடைய ரேட் எனக்கு ரொம்ப அதிகமா தெரிஞ்சிச்சு, 120 ரூபீஸ் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதுனால அது ரேட் அதிகமா இருந்துச்சோ என்னமோ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 30 ரூபீஸ்ல இருந்து இருந்துச்சு, 29, 32, 35 அந்த ஒவ்வொரு டிசைன் கேத்த மாதிரி ரேட்டும் டிஃபர் ஆச்சு. இந்த கோல்டன் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 29 ரூபீஸ் தான். நான் லெஜண்டும் விசிட் பண்ணிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டி நகர்ல இருக்க தி லெஜண்ட் அந்த ஸ்டோரும் நான் விசிட் பண்ணிருந்தேன். பட் பாத்தீங்கன்னா அந்த கடையில கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில ஃபேன்சி ஐட்டம் செக்ஷன்ல இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே ரேட் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளா இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இதுவும் அதே டிசைன் தான், பட் கலர் மட்டும் சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்க. ரேட் 29 ரூபீஸ். இந்த செக்ஷன் ஃபுல்லாவே அந்த மாதிரி கிளிப்ஸ் வேற வேற டிசைன்ஸ்ல வச்சிருந்தாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எல்லாமே பாபி பின் தான். கொண்ட போறதுக்கு யூஸ் பண்ற அந்த பின்ஸ் அப்புறம் சாந்து, அதாவது இது வந்து 15 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. பாபி பின் இந்த ஒரு அட்டையே 10 ரூபீஸ் போட்டிருந்துச்சு, 10, 12 அந்த ரேஞ்சஸ்ல இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் தான். இது பாத்தீங்கன்னா ஸ்டோன் இருக்க பாபி பின், இது ஒரு அட்டையே 61 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. இதுல நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், 45 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த செக்ஷனுக்கு நியரா பாத்தீங்கன்னா பொட்டு பாக்கெட்ஸ் அப்புறம் கால் செயின் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. கால் செயின் இது பாத்தீங்கன்னா 120 ரூபீஸ் போட்டிருந்தது, லைட்டா ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருந்தாங்க. இந்த பொட்டு பாக்ஸ் பாத்தீங்கன்னா 4 ரூபான்னு இருந்துச்சு. ஓரளவுக்கு குவாலிட்டி ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல நம்ம யூஸ் பண்ற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற இது போல ஹேர் பேண்ட் இருந்துச்சு. ஸ்டார்டிங் 5 ரூபீஸ் 8 ரூபீஸ் அந்த ரேஞ்சஸ்ல இருந்துச்சு. இப்ப நம்ம காஸ்மெட்டிக் கலெக்ஷன்ஸ் பாக்கலாம். ரொம்ப அதிகமா நிறைய பிராண்ட் எல்லாம் இல்ல, ரொம்ப பேசிக்கா இருக்கிறது தான் இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ஏரியஸோட காஜல், 45 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து பிளெண்டர் பாத்தீங்கன்னா 9 ரூபீஸ் இருந்துச்சு, அந்த அளவுக்கு தான் குவாலிட்டி இருந்தது. இது வந்து பெடிக்யூர் கிட் ஃப்ரெண்ட்ஸ், 45 ரூபாய் 90 ரூபாய் அந்த ரேஞ்சஸ்ல இருந்துச்சு. லிப்ஸ்டிக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏரியஸ் அது அந்த மாதிரி கம்பெனி வச்சிருந்தாங்க. இது மேக்கன் போட்டிருந்தது, எனக்கு ஒரிஜினலா இல்லையான்னு தெரியல. இப்ப நம்ம இருக்கிறது இயரிங் கலெக்ஷன்ஸ் தான். அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாவே ஸ்டட் வச்சிருந்தாங்க, இன்னொரு சைடு எல்லாமே ஜும்காஸ் அப்புறம் லாங் இயரிங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸ்டட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 2 ரூபீஸ்ல இருந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 ரூபீஸ் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பழசா இருந்துச்சு, பட் நம்ம தேடி எடுத்தோம்னா அதுலயுமே நல்லா
குவாலிட்டியான இருக்கிறதும் இருந்துச்சு. இந்த ஸ்டட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு கவரே பார்த்தீங்கன்னா 27 ருபீஸ், 30 ருபீஸ் அந்த ரேஞ்சஸ்ல இருந்தது. ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் டிஃபர் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ், கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தது. இது 39 ருபீஸ். இப்போ அதுக்கு நியராக இருக்க ஜும்கா செக்ஷன் பார்க்கலாம். ஜும்காலாம் பார்த்தீங்கன்னா 27 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த லா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, 90 ருபீஸ்ல போட்டிருந்தாங்க. குட்டி குட்டி ஸ்டட் பார்த்தீங்கன்னா 6 ருபீஸ்ல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கலர்ஸ்ல இருந்தது, ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அஃபோர்டபுளாக தோணுச்சு. இப்போ நம்ம இருக்கிறது நெயில் பாலிஷ் கலெக்ஷன் இருக்கு, அந்த செக்ஷன் தான். இயரிங் பக்கத்துலேயே இருக்கு. ரொம்ப அதிகமாக நிறைய வச்சிருந்தாங்க, பட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவ்வளோவா சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கே 9 ருபீஸ்ல இருந்துச்சு. நான் இது ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒரு நாளைக்கு கூட அது வந்து நம்ம நெயில வந்து இல்லை, பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ குவாலிட்டி அவ்வளோவா சரியில்லை. ஒரு 15-30 ருபீஸ் வாங்கினது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 9 ருபீஸ்லேயே இருந்துச்சு. பிராண்டட் நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே லோக்கல் ஐட்டம்ஸ் தான் வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிராண்டட்னு பார்த்தீங்கன்னா 1-2 மட்டும்தான் இருந்துச்சு, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே லோக்கல் ஐட்டம்ஸ் தான் வச்சிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 48 ருபீஸ். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நெயில் ஆர்ட்க்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டூல்லாம் இருந்துச்சு. இது 19 ருபீஸ்ன்னு போட்டிருந்தது. ஓரளவுக்கு ரேட் வந்து எனக்கு அஃபோர்டபுளாக தான் தெரிஞ்சிச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய கலர்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலே நெயில் பாலிஷ் ரிமூவர் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. லிக்விடாவும் இல்ல, அதாவது நம்ம பேப்பர் யூஸ் பண்ணோம் பாத்தீங்கன்னா அது போலயும் இல்ல, ஒரு மாதிரி பவுடர் மாதிரி இருந்துச்சு. நம்ம நெயில் பாலிஷ் செக்ஷன் பக்கத்திலே பாத்தீங்கன்னா எல்லாமே பேங்கிள் செக்ஷன் தான் இருந்தது. பேங்கிள் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 9 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் பேசிக் மாடல் தான் 9 ருபீஸ், மற்றது எல்லாம் 30-35. இந்த மாதிரி செட் வலையில எல்லாமே 35 ருபீஸ்ல இருந்து இருந்துச்சு. மெட்டல் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ், 20 ருபீஸ் அந்த ரேஞ்சஸ்ல இருந்தது. கொஞ்சம் எல்லாமே பழசா இருந்தது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை, ட்ரெண்டா இருக்க கலெக்ஷன்ஸ் எதுவுமே இங்கே கிடையாது. எல்லாமே ரொம்ப பேசிக்கா இருக்கிறது தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட் வலையில் பார்த்தீங்கன்னா 145 ருபீஸ். எல்லாமே பேசிக்கா இருக்கு. அந்த மாடல்ஸ் உடைய பிரேஸ்லெட் அப்புறம் வலையெல்லாம் இந்த செக்ஷன்ல வச்சிருந்தாங்க. இந்த சேஃப்டி பின் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டே 20 ருபீஸ் போட்டிருந்தது. அதுல 50 பீஸும் 55 பீஸஸ் தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம நெயில் வந்து ஷேப் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல் தான். 20 ருபீஸ் போட்டிருந்துச்சு. நிறைய டூல் வந்து வச்சிருந்தாங்க, அது மட்டும் தான் எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம நோஸ்ல பிளாக் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கான டூல் தான், அதுவுமே 20 ருபீஸ். இதுக்கு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை சாமானுடைய அந்த செக்ஷனும் கிஃப்ட் ஐட்டம் வாங்குற செக்ஷனும் ஒரே இதுல வச்சிருந்தாங்க. ஃபேன்சி ஐட்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இல்ல, எல்லாமே பேசிக்கா இருந்தது, பட் அதுவுமே கொஞ்சம் அஃபோர்டபுளா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.